மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று களமிறங்கியுள்ள வேட்பாளர் தென் சென்னையிலிருந்து நாடாளுமன்றத்தில் குரலாக ஒலிக்கப் போகும் வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளர், ஒரு நல்ல வேட்பாளர், ஆளுநராக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை நோக்கி வந்திருக்கிறேன். நம்முடைய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த சுற்றுப்பயணத்துல பார்த்தது, வெள்ளத்தை தடுப்பதற்கு ஒரு அரசு என்ன செய்திருக்கிறது? ஒரு இடத்தை பாதிக்கப்பட வைத்துவிட்டு அதற்கு பின்பு அதற்கு நிவாரண நிதி கேட்பதை விட இவங்க சொல்றாங்க 45 சென்டிமீட்டர், 90 சென்டிமீட்டர். ஒன்னே ஒண்ணுதான் நான் மக்கள்கிட்ட கேக்குறது, உச்ச நீதிமன்றம் பக்கம் போறதுக்கு முன்னால கோயிலம்பாக்கம் காவாய போய் பாருங்க, அதுல அந்த ஆகாச தாமரைன்ற முழுசா அடைச்சிருக்கு. அந்த பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆகாச தாமரைய நீக்கிட்டு அதை தூர்வாரி இருந்தா மட்டுமே கோயிலம்பாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மாடம்பாக்கம், மாம்பாக்கம் எங்கேயுமே தண்ணி வந்திருக்காது. ஆக நான் என்ன கேக்குறேன்னா, அடிப்படை வசதிகளை மக்களுக்கு செய்து தராமல் மக்களை தவிக்க விட்டு விட்டு அதற்கு பின்பு ஏறக்குறைய நேத்து நிர்மலா சீதாராமன் மேடம் சொல்லிருக்காங்க 5000-6000 கோடி உங்களுக்கு கொடுத்தோம். நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்னு ஒன்னு இருக்கும், ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட்னு ஒன்னு இருக்கும், அது மாநிலத்தின் விகிதாச்சாரத்துக்கு ஏற்படிதான் கொடுப்பாங்க. ஆக ஒரு ஒரு மத்திய மாநில அரசுக்கு இருக்க அக்கறை மத்திய அரசுக்கு இருக்காதா? எவ்வளவு தேவையோ நேத்து மேடம் சொல்லிருக்காங்களா, அந்த 5000 கோடிக்கு கணக்கு கொடுத்தீங்களா? அப்ப கணக்கு சரியா கொடுத்தா உங்களுக்கு தேவையா தேவை இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன பொறுத்த மட்டும் இது வேண்டும் என்றே அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் மக்களை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் மேற்கொள்ளல. மழை வரட்டும், தத்தளிக்கட்டும், ஒரு 6000 ரூபாய் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. இது வந்து ஒரு மோசமான மனநிலை. ஏன் கணக்கு கொடுக்கல, என்ன செஞ்சீங்கன்னு தெரியுமா? நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா? 4000 கோடியில எங்க வீட்டு கிட்ட தொல்லம் பள்ளம் தோண்டி போட்டது அப்படியே தான் கிடக்கு. அதனால முத நீங்க தடுப்பு நடவடிக்கை என்ன செஞ்சீங்க? உண்மையிலேயே நான் தென் சென்னை முழுவதும் சுற்றும் போது மனது மிகுந்த வேதனையா இருக்கு. ஹைதராபாத் மாதிரி ஒரு சிட்டியை நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்னப்பா இருக்கு? அங்கங்க மழை நீர் வடிகால் கால்வாய்களை அமைத்திருக்கணும், குப்பைகளை அழிப்பதற்கு திடக்கழிவு மேலாண்மையை எங்கெங்கெல்லாம் அதுக்கு வசதி இருக்கோ செஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு கட்டமைப்பை சரி செய்திருக்கிறோம் சொல்லட்டும் நான் பாக்கலாம். நான் எல்லா இடத்துலயும் சுற்றுப்பயணம் செய்துட்டு சொல்றேன். அந்த காலத்து சென்னை மாதிரியே தான் இந்த காலத்து சென்னை இருக்கு. புது முயற்சியா ஏதாவது ஸ்மார்ட் சிட்டி மத்திய அரசு கொண்டு வந்தது, அது வந்து அவர்கள் சில மாற்றங்களை கொண்டு வந்தார். அது தவிர அடிப்படை கட்டமைப்புக்கு இந்த நாராயணபுரம் ஏரி, அந்த நாராயணபுரம் ஏரி போற கால்வாய சரி பண்ணிருந்தா அங்க வெள்ளம் வராது. அப்ப நான் என்ன கேக்குறேன், இங்க மத்திய அரசு நீங்க கேக்குற மாதிரியே நான் கேக்குறேன், சென்னையோட குடிமகளா கேக்குறேன், இந்த வெள்ளம் வந்தால் மக்கள் தத்தளிக்காமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்துருக்கு? இப்ப ஆட்சிக்கு வரல, 6 முறை ஆட்சியில இருந்து மேயராகவும் இருந்தீங்க, என்ன செஞ்சீங்கன்றதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.